Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dear students, இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 அகப்பொருள் இலக்கணம் பத்தி பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அகப்பொருள் இலக்கணம், அகம்னா நம்மளுடைய இல் வாழ்க்கை, அதாவது நம்ம நீளம், பொழுது, இதை பத்தி பாக்குறது தான் கருப்பொருள். இவற்றை பற்றி பாக்குறது தான் அகப்பொருள் இலக்கணத்துல பார்க்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க, அகத்திணைகள், நிலம்னா திணை. இப்ப அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அவை யாவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இப்ப இந்த 7 அகத்திணைகள்னு சொல்லப்படும். இந்த 7 என்னது? அகத்திணைகள்னு சொல்லப்படும். இதுல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மட்டும் அன்பின் 5 சொல்லுவாங்க. இப்ப அன்பின் 5 யாவை? இப்ப உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கலாம், அன்பின் 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த 5 மட்டும்தான், அந்த 5 மட்டும்தான் எழுதணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மட்டும் தான் கேட்கணும், எழுதணும். இதே அகத்திணைகள்னு கேட்டாதான் அது 7 வகைப்படும். அன்பின் 5 5 வகைப்படும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, முதற் பொருள் என்பது என்ன? முதற் பொருள் என்பது என்ன? நிலமும் பொழுதும் முதற் பொருளுமா? நிலமும் பொழுதும் முதற் பொருள். நிலம்னா என்ன? இந்த 5 நிலங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் நிலம். பொழுதுனாக்க சிறு பொழுது, பெரும்பொழுது. அந்த நிலங்களுக்கான பொழுதுகள், சிறு பொழுது, பெரும்பொழுதுகள் பார்க்க போறோம், அதுதான். இப்ப நிலமும் பொழுதும் முதற் பொருள், நிலமும் பொழுதும் முதற் பொருள். அடுத்து பொழுது என்பது, இப்ப வந்து நம்ம நிலம்னா இதை பாத்துறோம், இப்ப நிலங்கள் நமக்கு தெரியும், பொழுதுனா என்ன? பொழுதுனா என்ன அப்படின்னா, அந்த பொழுதே வந்து நமக்கு 2 வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பொழுது 2 வகைப்படும். அவை சிறு பொழுது, பெரும்பொழுது. இப்ப பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்ட வந்து 6 கூறா அப்ப பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள், அதுதான் பெரும்பொழுது. சிறு பொழுது வந்து ஒரு நாள வந்து 6 கூறா பிரிச்சிருக்காங்க, அது சிறு பொழுது. இப்ப இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க. இப்ப பெரும்பொழுது இருக்கு இல்லையா, இப்ப ஓர் ஆண்டின் 6 கூறுகள், இப்ப ஓர் ஆண்டின் டேஷ் கூறுகள் பெரும்பொழுதுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு 6 கூறுகள்ங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி இந்த ஓர் ஆண்டு அப்படிங்கறது கூட உங்களுக்கு வரும். ஓர் ஆண்டுங்கிற இடத்துல டேஷ் கொடுத்து ஆண்டு, நாள், மாதம் இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க ஆண்டுங்கிறத சூஸ் பண்ணணும். இப்ப சிறு பொழுது, சிறு பொழுதுங்கிறது ஒரு நாளின் 6 கூறுகள். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த பெரும்பொழுது பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆண்டின் 6 கூறுகள். 6 கூறுகள்னா என்ன? இதுதான் கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில். இந்த 6 தான் நமக்கு பெரும்பொழுதுகள். இதுதான் ஒரு வருடத்தை, ஒரு ஆண்டை நம்ம 6 பிரிவா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன காலமா பிரிச்சிருக்காங்க? கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம். இப்ப இதுல வந்து எது எதுலாம் நமக்கு வந்து கார்காலத்துல வரும்? மாதங்கள் இருக்கு இல்லையா நமக்கு, 12 மாதங்கள், சித்திரை, வைகாசின்ட்டு. அந்த 12 மாதங்களும் இதுல வந்து கார்காலம் எந்த மாதம் அப்படிங்கறது தான் நம்ம இங்க சைட்ல நான் கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, கார்காலம்ங்கிறது ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம்ங்கிறது மார்கழி, தை. பின்பனி காலம் மாசி, பங்குனி. இளவேநீர் காலம்ங்கிறது சித்திரையும் வைகாசியுமா. முதுவேநீர் காலம்ங்கிறது ஆணியும் ஆடியும். இப்ப இதை எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு மறந்துடுமே அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா. அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் மாதங்கள் தெரியும், சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் கரெக்டா நீங்க சொல்லிடுவீங்க. அப்ப அதுல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈஸியா இருக்கும் பாருங்களேன். இப்ப இளவேநீர், வேநீர்னா வெயில் காலமா? வேநீர்னா என்ன? வெயில் காலம். இப்ப இளவேநீர்னா நமக்கு எதுல ஆரம்பிக்குது? சித்திரை வைகாசி. இளவேநீர்ங்கிறது சித்திரை வைகாசி, முதுவேனிலுங்கிறது ஆணி ஆடி. அழகா இதுல இருந்து நீங்க படிச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சித்திரை, வைகாசி, இளவேநீர், ஆணி ஆடி, முதுவேனில், அடுத்து ஆவணி, புரட்டாசி, கார்காலம், ஐப்பசி, கார்த்திகை, குளிர்காலம், மார்கழித்தை, முன்பனி, மாசி, பங்குனி, பின்பனி. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எக்ஸாம்ல போய் உட்காந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட, இப்ப உங்களுக்கு சித்திரை வைகாசி, சித்திரை, இப்ப இதுல எப்படி கேட்பாங்க, முன்பனி காலத்திற்குரிய மாதங்கள் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு சூஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க இதுல எப்படி எழுதுவீங்க, இதுல எதுங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க அழகா சொல்லி பாத்துக்கலாம். சித்திரை வைகாசி இளவேணியில இருந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. சித்திரை வைகாசி இளவேணியில இருந்து ஞாபகம் வச்சிங்கன்னா அழகா சொல்லலாம். சித்திரை வைகாசி, ஆணி ஆடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாசி பின்பணி காலத்திற்கான மாதங்கள் சொல்லி டேஷ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சூஸ். இப்ப எப்படி நீங்க ஞாபகத்துல எழுதுவீங்கன்னா, இதுல இருந்து நீங்க இளவேணியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி கார்காலம், அடுத்து ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், மார்கழி தை வந்து முன்பனி, அப்ப மாசி பங்குனி பின்பனி. அந்த மாதிரி நீங்க அழகா இதுல இருந்து இளவேணியில இருந்து ஞாபகம் வச்சீங்க மாதங்கள் மட்டும். சரியா? இப்ப அடுத்து சிறு பொழுது. சிறு பொழுதுனா என்ன அப்படின்னா ஒரு நாளின் ஆறு குறுகள் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆண்டின் ஆறு குறுகள், சிறு பொழுது வந்து ஒரு நாளின் ஆறு பொழுதுகள். இப்போ ஒரு நாளை வந்து நமக்கு ஆறு பொழுதா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இப்ப காலைங்கிறது எந்த மணிலேருந்து எந்த மணி வரைக்கும்? காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைங்கிறது காலை. காலை பத்து மணி முதல் இரண்டு மணி, பிற்பகல் இரண்டு மணி வரைங்கிறது நண்பகல். நண்பகல் இரண்டு மணி வரை, ஓகேவா? நண்பகல். அடுத்து அந்த பிற்பகல் இரண்டு மணி, அந்த இரண்டு மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரைங்கிறது ஏற்பாடு. மாலை ஆறு மணி முதல், மாலைங்கிறது மாலை ஆறு மணி இங்க முடியுது இல்லையா, அதுல இருந்து ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைங்கிறது மாலை. அடுத்து யாமம், இரவு இங்க எதுல இருந்து முடியுதோ அதுல இருந்து நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை. வைகறை, இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை. இதுவும் நீங்க இதுக்கு எப்படி மாதங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமோ அதே போல இந்த நேரமும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். காலைங்கிறது காலை ஆறு மணில இருந்து பத்து மணி வரை, அடுத்து அதுல இருந்து கண்டினியூ பண்றதால நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. இதுல இப்ப இந்த ஏற்பாடுங்கன்னா இப்ப காலை, நண்பகல், மாலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாமம் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காலை வைகறைங்கிறது விடியற் காலை, இல்ல ஏற்பாடுன்னு இருக்குல்ல, ஏற்பாடுங்கிறது என்ன? சூரியன் மறையும் நேரம். எல் ஏற்பாடு அப்படின்னா எல் கூட்டல் பாடு. எல் கூட்டல் பாடு, எல்னா ஞாயிறு அதாவது சூரியன், பாடுனா மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. சரியா? சூரியன் மறையும் நேரம் பிற்பகல், அதுதான் உங்களுக்கு நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுதா வரும். அதை அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்து பாருங்க, கருப்பொருள் என்பது யாரு? கருப்பொருள்னா என்ன? ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், உணவு, விலங்கு, மரம், பறவை, பூ, பன், யாழ், நீர், ஊர் இவற்றை பற்றிலாம் படிக்கிறது பேரு தான் என்னது? கருப்பொருள். இவற்றை பற்றி படிப்பது கருப்பொருள் ஆகும். இது எல்லாமே என்னத்தை சேரும்? கருப்பொருள், ஒரு நிலத்தின் கருப்பொருள். இப்ப ஒரு நிலத்தின் கருப்பொருள்னா என்ன மிஸ், எப்படி அது புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இப்ப நமக்கு ஒரு நிலம்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப குறிஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான் நிலம். இப்ப அந்த குறிஞ்சியோடைய கருப்பொருள்கள், குறிஞ்சி நிலத்தின் தெய்வம், குறிஞ்சி நிலத்தின் மக்கள், குறிஞ்சி நிலத்தின் தொழில் என்ன, குறிஞ்சி நிலத்தின் உணவு என்ன, அதுதான் நம்மளுடைய கருப்பொருள். சரியா? இப்ப இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்து பார்ட் டூ பகுதி ரெண்டுல வந்து நமக்கு ஒவ்வொரு திணையும் அதற்கான கருப்பொருள், சிறுபொழுது, பெரும்பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.